கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மரியாள் இடத்துல அல்லது புனிதவான்கள் இடத்துல ஜெபம் பண்ணுவது வேதபூர்வமா என்ற கேள்விதான் இன்றைக்கு கேட்க போகிறது. ஏராளமான நபர்கள் வந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாமல் அவரை தொழுது கொள்ளாமல் மனிதர்களையும் பொருட்களையும் இடங்களையும் எல்லாம் வந்து வணங்கி கொண்டிருக்கிற ஒரு காட்சி நாம் வந்து பார்க்கிறது வந்து அது சரியா தவறா என்றுதான் இன்றைக்கு நாம் வந்து பார்க்கணும். ரோமன் கத்தோலிக்க சபை வந்து அவருடைய ஒஃபிஷியல் பொசிஷன், அதாவது ஒரு புனிதவான் இடத்திலேயோ மரியாள் இடத்திலேயோ ஜெபம் பண்ணக்கூடாது என்ற ஒரு இதுதான் அவருடைய ஒஃபிஷியல் பொசிஷன். கேத்தலிக் என்று சொன்னால் வந்து உலகளாவியன்ற அர்த்தம், கத்தோலிக்கா என்று சொன்னால் உலகளாவியா, ரோமன் கத்தோலிக்கா என்று சொன்னால் தான் இந்த குறிப்பிட்ட அந்த குரூப் இதில் நம்மளை புரியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கத்தோலிக்கன் தான், கத்தோலிக்கன்னு சொன்னால் ரோமன் கத்தோலிக்கன் கிடையாது, உலகளாவிய சபையினுடைய ஒரு அங்கம் என்றுதான் அதுக்கு அர்த்தம். அப்போது கத்தோலிக்கர் வந்து இப்படி வந்து மரியாள இடத்துல ஜெபம் பண்ணக்கூடாது, புனிதவான் இடத்துல ஜெபம் பண்ணக்கூடாது என்று ஒஃபிஷியல் பொசிஷன் அவங்களுக்கு இருந்தாலும், இவங்க வந்து இந்த புனிதவான்கள் இடத்துலையும் மரியாள இடத்துலையும் வந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி தான் நம்ம வந்து பார்க்கறது. அப்போ அப்படி நம்ம வந்து எனக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு நபரிடத்தில் சொன்னால், உலகத்திலையும் வந்து நாம் ஏராளமான நபரிடத்தில் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள இடத்துல வந்து ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணுவது உண்டு. ஆனால் இந்த ஒஃபிஷியல் பொசிஷன் எல்லாம் விட்டு இவங்களுடைய ஒரு இதில் பெட்டிஷன்ஸ், டைரக்ட் பெட்டிஷன், அதாவது விர்ஜின், அதாவது புனித மரியாள் இடத்துல இவங்க வந்து ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லி, அது டைரெக்டாக மரியாள் இடத்துல ஜெபம் பண்ணுறது தான். அதே மாதிரி வந்து ஹெயில் ஹோலி கியூன் என்று சொல்லி ஒரு ஜெபம் இருக்குது, அந்த ஜெபம் எல்லாம் பார்த்தாலும் வந்து நேரடியாக மரியாள இடத்துல ஜெபம் பண்ணால் கூடிய ஒரு காரியம்தான். அப்போ இவருடைய ஒரு பிரச்சனை என்னென்னா, ஏசு கிறிஸ்து வந்து 100% மனுஷன் என்று அவர் நம்பவில்லை. அவர் 100% தேவனும், 100% இந்த உலகத்தில் வந்து மாம்சம் எடுத்தார், அதனால் 100% மனுஷன் என்ற அந்த உண்மை வந்து அவர் ஒத்துக்கொள்ளவில்லை, அவர் வந்து புரியல. அவர் ரோமன் கத்தோலிக்க சபை வந்து ஏசு கிறிஸ்து 100% தேவன் என்ற ஒரு காரியத்தை வந்து அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார், அது உணர்ந்து கொள்கிறார். ஆனால் 100% மனுஷன் என்ற அந்த ஒரு காரியத்தை வந்து உணர்ந்து கொள்ளாமல், அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில வந்து ஒரு மத்தியஸ்தர் தேவை என்ற அந்த ஒரு காரியத்தில் வந்து இவர் வந்து மனிதனாகிய மனித குலத்தில் உள்ள அந்த மரியாதை வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தையாக அவர் வந்து போட்டிருக்கிறார். ஆனால் வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரே ஒரு மத்தியஸ்தர், மத்தியஸ்தை அல்ல மத்தியஸ்தர், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் வந்து வேதத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான் அவர்கள் வந்து செஞ்சு வருகிறது. இப்போ இந்த ஜபங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, புக் ஆஃப் ப்ரேயர்ஸ், ஜபத்தினுடைய புத்தகம், 1982 இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆன் இங்கிலீஷ் இந்த லிட்ரஜி இன்கார்பரேட்டட் என்று சொல்லுகிற அந்த புத்தகத்தில் தான் இந்த ஜபங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது செயல்பாட்டு முறையில் நாம் பார்த்தால், இந்த ரோமன் கத்தோலிக்க நபர்கள் வந்து ஜெபத்தை குறித்து அவர் கட்டுக் கொடுத்ததில் மாறாக தான் அவர் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஏராளமான ரோமன் கத்தோலிக்க நபர்கள் வந்து டைரெக்டாக வந்து மரியாள இடத்துலேயும் புனிதவான்கள் இடத்துலையும் வந்து ஜெபம் பண்ணுகிற காட்சி தான் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் வந்து வேதத்திற்கு அடிப்படையான ஒரு சத்தியமும் கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் இவர் செய்கிறது வந்து தவறான ஒரு காரியம் என்று நாம் வேதம் கற்றுக்கொண்டால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் ஒரு இடத்துலையும் வந்து இயேசு கிறிஸ்து இல் உள்ள விசுவாசிகள் வந்து தேவனை அல்லாமல் வேற ஒருத்தனையும் யாரையும் ஒரு பொருளையோ ஒன்றினையோ சிருஷ்டியை வந்து வணங்கக்கூடாது என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்படி இருக்க ஏன் ரோமன் கத்தோலிக்கா இந்த நபர்கள் வந்து மரியாள் இடத்துலையும் புனிதவான்கள் இடத்துலையும் வந்து ஜெபம் பண்ணுகிறது என்று ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இறந்து போன நபர்கள் இடத்துல அவர் வந்துக்கு எதுக்கு இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்குவது என்ற கேள்வி. ரோமன் கத்தோலிக்க சபை வந்து மரியாதை வந்து
தேவனுக்கு முன்பதாக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபர் என்ற முறையில் தான் அவர்கள் வந்து பார்க்கிறது. அவர் வந்து இந்த நம்புகிற ஒரு காரியம் வந்து புனிதவான்கள் வந்து அவர் வந்து மகிமையுள்ள பரலோகத்தில் வந்து தேவனோடு டைரக்டாக நேரடியாக வந்து தொடர்பு இருக்கிறதுனால அவரிடத்துல ஜெபம் பண்ணால் தேவன் கேட்கும் அப்படின்னெல்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்வது நமக்கு வந்து தேவனோடு நேரடியாக அவருடைய சிம்ஹாசனத்தை அணுக முடியும் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்போ அதனால் இவர்கள் வந்து வேதத்தை சரியாக கற்றுக்கொண்டால் வந்து இந்த தவறான காரியங்கள் மாறும் என்று நம்புகிறேன். ஆனால் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டால் தான் வந்து வேதம் வாசித்தால் ஏதாவது புரியும். அப்போது நமக்கு வந்து அந்த கிருபையினால் திட நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சிங்காசனத்தை அணுக முடியும் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆனால் இவங்களுக்கு அது புரியலை. ஒரு புனிதமானும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது என்ற உண்மையான ஒரு காரியம். அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் 1 தீமோத்தேயு 2:5 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தீமோத்தேயுக்கு சொல்கிறது தெரியுமா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில வந்து ஒரே ஒரு மத்தியஸ்தர் அது இயேசு கிறிஸ்து என்று அங்கே சொல்லியிருக்கிறது. அப்போ எப்படி இவங்களை வந்து அது பார்க்காமல் மறையாள் வந்து பரிந்து பேசுகிற நபர் என்று அவர்கள் வந்து நம்பி அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் அம்மாவுக்கு நேரடியாக வந்து எடுத்து சொல்ல முடியும் என்ற கேள்வி அவர்களும் கேட்கணும், நாமும் கேட்கணும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மீடியேட்டர், பரிந்து பேசுகிற நபர் அவர் மட்டும்தான். அப்போது மறையாளுக்கோ புனிதவான்களுக்கோ அந்த ஸ்தானத்தை எடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தான் வந்து பிதாவண்டை வந்து நமக்காக பரிந்து பேசுகிற நபர் என்று வேதம் சொல்கிறது. எப்ரயர் 7:25 கொஞ்சம் படித்து பாருங்கள். அப்போ அது மட்டுமில்லை, ரோமர் 8:26-27 அங்கெல்லாம் வந்து என்ன தெரியுமா, ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. அப்போ இங்கே அந்த திருத்தத்தை குறித்து நமக்கு அங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்கர் வந்தேன்னு தெரியுமா, மறையாளத்தில் நாங்கள் பேசுனது வேற ஒன்றும் கிடையாது, ஆனால் இந்த உலகத்தில் வந்து யாரிடத்துலையும் நம்ம எங்களால் ஜெபம் பண்ண முடியாது. ஒன்று வந்து என்ன, இந்த உலகத்தில் வந்து மற்ற நபர்களிடத்துல வந்து ஜெபம் பண்ண நாம் சொல்கிற மாதிரி தான் இது இருக்கிறது என்றாலும் அது தவறான ஒரு காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 1:11, எபேசர் 1:16, பிலிப்பியர் 1:19, 2 தீமோத்தேயு 1:3. எபேசியர் 6:19 அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து மற்ற கிறிஸ்தவர்களிடத்தில் விசுவாசிகளிடத்தில் தனக்காக ஜெபம் பண்ண வேண்டி அவர் வந்து வேண்டிக் கொள்கிறார். தேவன் அல்லாமல் பரலோகத்தில் இருக்கிற ஒரு நபரிடத்தில் வந்து நமக்காக ஜெபம் பண்ண சொல்லவோ ஜெபம் பண்ணவோ கூடாது என்று வந்து வேதம் சொல்லியிருக்கிறது. எங்கேயும் பைபிளில் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, மூன்றாவதாக நம்ம பார்க்கறது வேதம் வந்து மறியாளையோ புனிதவான்களையோ வந்து அவர் நம்மளை ஜெபம் கேட்குற நபர்கள் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயும் வந்து சொல்லப்பட்டது கிடையாது. அப்போது மறியாளும் புனிதவான்களும் வந்து சர்வ ஞானிகள் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தால் பரலோகத்தில் வந்து அவர் வந்து மகிமையின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த நபர்கள் வந்து சிருஷ்டிக்கப்பட்ட நபர்கள், பரலோகத்தில் போனாலும் சிருஷ்டிக்கப்பட்ட நபர்கள் தான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இப்போது கோடிக்கணக்கான ஜனங்களுடைய ஜெபம் எப்படி இவர்களால் கேட்க முடியும், அது ஒரு கேள்வி தான். 4வதாக ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அதாவது இந்த மரித்தோர் இடத்துல பேசி அது வந்து என்ன தெரியுமா, இந்த பில்லி சூன்யக்காரர்கள் மட்டும்தான் நெக்ரோமான்ஸ், அதாவது மரித்த நபர்களோடு பேசுவது, அந்த பில்லி சூன்யம் செய்கிற நபர்கள் இப்பேற்பட்ட நபர்கள் தான் இது செய்வது என்று விலேவியாகமம் 20:27, உபாகமம் 18:10-13 வரையில் வசனங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ செஞ்சூடன், அதாவது புனிதவானாகிய யூதா இடத்துல நம்ம ஜெபம் பண்ணால் தேவன் கேட்கும் என்று நாம் நினைக்கிறது வந்து அது தவறான ஒரு காரியம். வேதம் என்ன, விசுவாசத்தினால தான் வந்து நம்மளை ஜபத்தை வந்து ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே வந்து நாம் வந்து ஜபம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, மறுபடியும் பிறந்த மீட்கப்பட்ட ஒரு இதயம் தான் வந்து தேவனிடத்திலே வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. யாக்கோபம் 5:17-18 இலைய வந்து தீர்க்கதரிசி வந்து தேவனிடத்துல வந்து ஜெபம் பண்ணார், வேற ஒரு மனிதனிடத்துலையும் ஜெபம் பண்ணவில்லை. மழை பெய்யாது இருந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணி அங்கே மழை பெஞ்சது என்று யாக்கோபு 5:17-18 நம்மளால் பார்க்க முடியும். அதனால் மறையாளிடத்திலையும் புனிதவான்களிடத்திலையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற சொல்லதுக்கு வேதபூர்வமான ஒரு அடித்தரையும் கிடையாது. அது வந்து தவறான ஒரு காரியம். தேவனை அல்லாமல்
தேவனுக்கு தேவனுக்கு இல்லாமல் அந்த பணிந்து கொள்ளுதோ வர்ஷிப்போ அந்த ஜபமோ தேவனோடு இல்லாமல் வேறு ஒரு நபருக்கோ பொருளுக்கோ அது நம்ம ஜபம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அதிகாரமும் கிடையாது, அதுக்கு தேவையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய நமக்காக பரிந்து பேசுகிற நபர், மத்தியஸ்தர் அவர் தான். அப்போது அது வந்து ஏற்கனவே வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அதனால் பரலோகத்தில் இருக்கிற ஒரு புனிதவான்களுக்கு நம்மளுடைய ஜபத்தை கேட்கவும் முடியாது, அவரால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அவர் வந்து அங்கே ஆறுதல் இழைப்பாறுதல் எடுத்து கொண்டு இருக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் தான் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க அவர் தான் வந்து அதாவது உத்தமராய் உண்மையும் உள்ளவராய் காணப்படுகிறது. அப்போ அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து பூமியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளை மற்ற விசுவாசிகள் இடத்துல நமக்காக ஜெபம் பண்ண நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் மரித்து போன ஒரு நபரிடத்திலையும் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணோம் என்றோ, நீர் வந்து என்னுடைய கவலைகளை தீர்க்க வேண்டும் என்று நேரடியாக உள்ள ஜெபமோ வந்து ஒருபோதும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. மனுஷர்கள் அப்போஸ்தலர்களும் பேதரும் அப்போஸ்தலர்களும் என்ன சொன்ன தெரியுமே, நாங்கள் வந்து மனுஷர்தான், எங்களை பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர் வந்து கட்டாயம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தூதர்கள் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்த்த தூதர்கள் கூட யோவான் வந்து அந்த கால் அந்த பாதத்தில் விழுந்தபொழுது, ஐயோ நீ எழுந்திரி, என்ன வந்து நான் வந்து ஒரு தூதன், உன்னே போல ஒரு ஒரு சேவிக்கிற தேவனை சேவிக்கிற ஒரு ஆவிதான் நான் என்று சொல்லி அந்த தூதன் கூட யோவான் இடத்துல சொல்லி, என்ன அப்போ சொன்ன யோவான் இடத்துல நீ என்ன வணங்கக்கூடாது என்று சொல்லி தேவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது, ஏன் இப்பேற்பட்ட வேதத்துக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வருகிறது என்று கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். அதனால் ரோமன் கத்தோலிக்க சபை செய்கிற காரியம் வேதபூர்வமாக அடிப்படை இல்லாத காரியம், தவறான காரியம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவர் தான் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது என்று உண்மையான அந்த காரியத்தை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.